ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 27/3/2019 புதன்கிழமை ஈக்விட்டி மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சு. ஸோ முடிவடை இந்த மார்க்கெட்டிலேருந்து நம்ம கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள், கவனிக்க வேண்டிய முக்கியமான சில பங்குகள், இதை பற்றியெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட்டு ப்ரோக்ரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நிஃப்டி வந்து 11,500 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ஒரு கேப் அப்புக்கு கொடுத்து ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்திருந்தாலும், எண்டிங் செக்ஷனில் மார்க்கெட் வந்து ஒரு பொசிஷன் கவர், செல்லிங் ப்ரெஷர், குளோபல் மார்க்கெட், இந்த மாதிரி சில முக்கிய காரணங்களால் மார்க்கெட் 11,500 அப்படிங்கிற லெவலை கட் பண்ணி க்ளோஸ் ஆயிருக்கு. இருந்தாலும் ஒரு நல்ல க்ரூஷியல் சப்போர்ட்டான 11,400 தக்க வச்சுக்கிட்டது இன்றைக்கி கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. இன்றைக்கி ட்ரேடான பங்குகளில் 16 ஸ்டாக்ஸ் வந்து, அதாவது நிஃப்டி 50 16 ஸ்டாக் பாசிட்டிவாகவும் 34 ஸ்டாக் டிக்ளைன்லேயும் க்ளோஸ் ஆயிருக்கு. இண்டைசஸ் வைஸ் பார்க்கும்போது நிஃப்டி மிட் கேப், ஸ்மால் கேப் பாசிட்டிவாக இருந்தாலும் நிஃப்டி மெயினாக 50, 100, 200, 500 நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. செக்டாரல் வைஸ் பார்க்கும்போது பேங்க் செக்டர் 137 புள்ளிகளுக்கு மேலே பாசிட்டிவாக 30,019 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. மீடியா, மெட்டல், பிஎஸ்சி பேங்க், ப்ரைவேட் பேங்க் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தாலும் ஆட்டோ செக்டர், ஃபினான்ஸ் சர்வீஸ், எஃப்எம்சிஜி, ஐடி, ஃபார்மா, ரியாலிட்டி எல்லாமே டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. அதர் இண்டைசஸில் நிஃப்டி கமாடிட்டிஸ் டவுன்லேயும், நிஃப்டி எனர்ஜி டவுன்லேயும், நிஃப்டி இன்ஃப்ரா வந்து டவுன்லேயும் க்ளோஸ் ஆயிருந்தாலும் நிஃப்டி எம்என்சி வந்து 12 புள்ளிகளுக்கு மேலே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 11,530 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 11,545 வரைக்கும் ஹை போயிருந்தாலும், 11,414 அப்படிங்கிற டே லோவை பிரேக் பண்ணாமல் 11,445 அப்படிங்கிற லெவலில் ஒரு நேற்று க்ளோசிங்கை விட ஒரு குறைவான க்ளோசிங்கில் ரெட் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ 11,500 கட் பண்ணியிருந்தாலும் 11,400 அப்படிங்கிற லெவலில் கட் பண்ணாதது நிஃப்டி 50 ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, நிஃப்டி வந்து நாளைக்கு 28ஆம் தேதி எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்பைரியில் இன்னும் வாலட்டாலிட்டி இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம அதை ஃபஸ்ட்டு கவனிக்கணும். இன்றைக்கி வந்து மார்க்கெட் பெரிய லெவலில் வெயிட் ஸ்டாக்கான ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, ஹெச்டிஎஃப்சி எல்லாமே வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கில் இருந்தனாலேயே மார்க்கெட் இன்றைக்கி டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த க்ரூஷியல் சப்போர்ட்டை நாளைக்கு கட் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ட்ரெண்டை எதிர்பார்க்கலாம், ஒரு ஷார்ட் டேர்ம் செல்லிங் ட்ரெண்டை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பர்ட்ஸோட கைடன்ஸு. அதே மாதிரி 11,550 அப்படிங்கிற லெவலில் பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா மட்டும்தான் அடுத்த டார்கெட்டாக 11,760 அப்படிங்கிற லெவலில் எதிர்பார்க்கலாம். ஸோ நிஃப்டி வந்து ஒரு ஹை வாலட்டாலிட்டியில் இருக்க போகுது அப்படிங்கிறதுனால 11,550 அப்படிங்கிற லெவலில் பிரேக் பண்ணாத வரைக்கும் ஃப்ரெஷ் பொசிஷன்ஸ் எடுக்க வேணாம், எக்ஸ்பைரி செஷன் வேறு நாளைக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் எக்ஸ்பர்ட்ஸோட கைடன்ஸு. அடுத்து பிஎஸ்சி, சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 38,372 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 38,475 வரைக்கும் ஹை போயிருந்தாலும் 38,003 அப்படிங்கிற லோ லெவலில் பிரேக் பண்ணாமல் 38,132 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். இருந்தாலும் ஹை லெவலை தக்க வச்சுக்காமல் அதை விட லோவாக க்ளோஸ் ஆகி ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நிஃப்டி பேங்க், நிஃப்டி பேங்க்கை பொறுத்த வரைக்கும் 30,028 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 30,254 வரைக்கும் ஹை போயிருந்தாலும் டே லோ ஆன 29,294 அப்படிங்கிற லெவலில், 29,794 அப்படிங்கிற லெவலில் பிரேக் பண்ணாமல் 30,019 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஒரு நல்ல ஃபிசிக்கலாஜிக்கலான லெவல் அப்படின்னா நிஃப்டி பேங்க்கில் 30,019 இந்த லெவலில் பிரேக் பண்ணாதது நிஃப்டி பேங்க்குக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது ஸ்டாக்கு, லுப்பின் சர்வீசஸ். லுப்பின் வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸு. கம்பெனி வந்து ஒரு அகெயின் அவங்களோட டேப்லெட் டெவலப்மெண்ட்டில் அவங்களுக்கு ஒரு அப்ரூவல் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து இந்த ஸ்டாக்குக்கு ப்ராஃபிட்டபிளான நியூஸ் அப்படின்னே சொல்லலாம்.
அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியதுனா, இன்றைக்கி முடிவடைந்த ட்ரேடிங்கில் கவனிக்க வேண்டிய சில ஸ்டாக்ஸ்னால் எஸ் பேங்க்கு 5.5% மேலே ப்ராஃபிட் கொடுத்து ஏறியிருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்கு 5.5% மேலே ப்ராஃபிட்டு. இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ் 2.5% மேலே ப்ராஃபிட்டு. JSW ஸ்டீல் 1% மேலே ஏறியிருக்கு. SBI பேங்க், இன்ஃப்ராடெல், ஜி என்டர்டைன்மெண்ட், பஜாஜ் ஆட்டோ, HCL டெக்கு, வேதாந்தா, இந்த நிறுவனங்கள் எல்லாமே இன்றைக்கி டாப் கெய்னர்ஸில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளாக இருக்குது. டாப் லாசர்ஸில் ஹின் பெட்ரோ, NTPC, டாடா மோட்டார்ஸ், பாரதி ஏர்டெல், HR மோட்டார்ஸ், HDFC, பவர் கிரிட், M&M, ரிலையன்ஸ், ஹீரோ மோட்டார் கம்பெனி, இது எல்லாமே டாப் லாசர்ஸில் கவனிக்க வேண்டிய பங்குகளாக இருக்குது. மோஸ்ட் ஆக்டிவில் கவனிக்க வேண்டிய பங்குகள் எஸ் பேங்க், ரிலையன்ஸ், SBI பேங்க், இண்டஸ்ட்ரியல் பேங்க், HDFC பேங்க், ICICI ப்ரொடென்ஷியல் லைஃப், இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ், ஜெட் ஏர்வேஸ், ICICI பேங்க். வால்யூமில் கவனிக்க வேண்டிய முக்கியமான பங்குகள் GMR இன்ஃப்ரா, எஸ் பேங்க், சுஸ்லான், அடுத்தது ஐடியா, PNB, ஆர் பவர், SBI பேங்க், JP அசோசியேட், BHL. இதெல்லாமே வால்யூமில் கவனிக்க வேண்டிய பங்குகளாக இருக்குது. இன்றைக்கி 52-week ஹையே மொத்தம் 21 ஸ்டாக்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கு. அதில் ஏஷியன் பெயிண்ட் 1496 அப்படிங்கிற லெவல்லையும், ஆக்சிஸ் பேங்க் 770 அப்படிங்கிற லெவல்லையும், பஜாஜ் ஃபினான்ஸ் 3014 அப்படிங்கிற லெவல்லையும், பேட்டா இந்தியா 1387 அப்படிங்கிற லெவல்லையும், HDFC பேங்க் 2328 அப்படிங்கிற லெவல்லையும், IDFC ஃபஸ்ட் பேங்க் 354 அப்படிங்கிற லெவல்லையும், ஐநாக்ஸ் 342 அப்படிங்கிற லெவல்லையும் 52-week ஹையை டச் பண்ணியிருக்காங்க. அடுத்து மகாநகர் கேஸு, அதுக்கப்புறம் RBL, ஓரியண்ட் பேங்க் ஆஃப் காமர்ஸ், டைட்டன் கம்பெனியெல்லாம் கவனிக்க வேண்டிய 52-week ஹையில் இருக்காங்க. 43 ஸ்டாக்ஸ் இன்றைக்கி 52-week லோ. அதில் என்டர்டைன்மெண்ட் நெட்ஒர்க்கு, த கிராப் டீ கம்பெனி, ஹீரோ மோட்டார் கார்பரேஷன் லிமிடெட், இது எல்லாமே கவனிக்க வேண்டிய 52-week லோ ஸ்டாக்ஸு. அது மட்டும் இல்லாமல் லுப்பின் லிமிடெட், ஷீலா ஃபோம் லிமிடெட், அதுக்கப்புறமா VST டைலர்ஸ் டிராக்டர்ஸ் லிமிடெட், எல்லாமே 52-week லோவில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளாக அமைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி இன்றைக்கி USD INR-ஓட வேல்யூ, கமாடிட்டிஸ், யூரோப் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் குளோபலில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். US மார்க்கெட் 53 புள்ளிகள் பாசிட்டிவாகவும், சாரி ஆல்ரெடி க்ளோஸ் ஆயிருந்தது, யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகி நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு, ஏஷியன் மார்க்கெட்டில் ஒரு டவுன் போயிட்டுருக்கு. ஸோ இதோட இம்பேக்ட் நம்ம பங்குச்சந்தையை டவுனில் கொண்டு போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்து க்ரூடாயில் 0.42% டவுனில் 59.41 அப்படிங்கிற லெவல் இருக்குது. அடுத்து பிரெண்ட் ஆயில் 0.01% பாசிட்டிவில் 67.11 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. USD INR-ஓட வேல்யூ 0.016, அதாவது 16 காசுகள் உயர்ந்து 68.87 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. ஸோ அடுத்து ஸ்டாக் நியூஸஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒக்ஃபார்மா, இந்த நிறுவனம் வந்து 2% மேலே இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆனதுக்கு முக்கியமான காரணம், இவங்க வந்து ஆக்சுவலாக இந்த ஸ்டாக் ரிசீவ் பண்ணியிருக்காங்க கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் ஃப்ரம் அயர்லாந்து ட்ரக் ரெகுலேட்டர் கிட்டேருந்து. அதே மாதிரி ICICI ப்ரொடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி இன்றைக்கி 9% கெயின் ஆனதுக்கு முக்கியமான காரணம், ப்ரமோட்டர்ஸ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஆஃபர் ஃபார் சேல் இஷ்யூ. ஸோ இது வந்து இந்த ஸ்டாக்குக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ். அடுத்து ஸ்ட்ரெட்டிஸ் ஃபார்மா சயின்ஸு 3% ஏறியிருக்கு. இந்த ஸ்டாக்கோட மேக்யூர் அப்கிரேட்டட் த ஸ்டாக் டு அவுட் பர்ஃபார்ம் ஃப்ரம் நியூட்ரல், ஸோ சிட்டிங் லைக்லி ஸ்ட்ராங் ஏர்னிங்ஸ் க்ரோத் இன் த நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல். இது வந்து இந்த நியூ ஸ்டாக்குக்கு கம்ப்ளீட் பாசிட்டிவ் நியூஸு. அதே மாதிரி ஜெட் ஏர்வேஸு அகெயின் இன்றைக்கி 3%, மீடியா ரிப்போர்ட் கொடுத்துருக்கிறது இந்த கிளைம் தட் ஏர்லைன்ஸ் வில் வந்து மறுபடியும் ஃப்ளைட் ஆகும், ஃப்ளீட் ஆகும், எந்த இஷ்யூவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறது ஜெட் ஏர்வேஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக அமைஞ்சிருக்கு. யூனிடெக் வந்து இன்றைக்கி 4% ஏறியிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஷேர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் வித் ஸ்ட்ரெல்லிங் அண்ட் வில்சன் ப்ரைவேட் ஃபார் அ சேல் ஆஃப் என்டையர் இஷ்யூ அண்ட் பெய்டப் ஷேர் கேபிட்டல் ஃபார் யூனிடெக் பவர் டிரான்ஸ்மிஷன். ஸோ இது வந்து இந்த நிறுவனங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக அமைஞ்சு இன்றைக்கி இந்த ஸ்டாக்ஸுங்களை உயர்த்தி கொண்டு போயிருக்கு. ஸோ இந்த நியூஸ் வந்து நாளைக்கும் கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை பற்றி எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம்.
ஸோ இப்போ பார்த்தா இந்த பேசிக்கான தகவல்கள் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு நாளைக்கு ட்ரேடிங்க்கு, அதாவது முடிவடைந்த மார்க்கெட்டில் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் நாளைக்கு ட்ரேடிங்க்கு நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எண்டா கோல்டு சில்வர் இந்திய பங்குச்சந்தையில் எப்படி ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். கோல்டு 46 புள்ளிகள் பாசிட்டிவாகவும், சில்வர் நேரோலையும், க்ரூட் ஆயில் 10 புள்ளிகள் நெகட்டிவாகவும், நேச்சுரல் கேஸ் 1 புள்ளிகள் டவுன்லையும், காப்பர் லெட் ஜிங்க் டவுனில் இருந்தாலும், அலுமினியம் நிக்கல் எல்லாமே பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் தான் நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.